கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உயிராக இருக்கிறதுக்கு சுவாசிக்கணுன்றது மனிதனுக்கு தான் சாத்தியமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கிடையாது. தண்ணி உள்ளே இருக்குது இல்லை மீன், தண்ணி உறிஞ்சி வெளியே தண்ணி அனுப்புது, தண்ணியிலேருந்து ஏதோ ஒன்று அது எடுத்துக்குது, தண்ணியிலேருந்து காற்று எடுத்துக்குதா தண்ணியிலேருந்து சூனியத்தை எடுத்துக்குதான்னு நமக்கும் தெரியாது, மீனுக்கும் தெரியாது, ஆராய்ச்சியாளருக்கும் தெரியாது. நான் காற்று உறிஞ்சிக்கிற சாக்கில் காற்று உறிஞ்சிருனா வெற்றிடத்தை உறிஞ்சிருனான்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சிங்கிறேன் காற்று உறிஞ்சிக்கிறேன்ட்டு, காற்று உறிஞ்சால் விட்டுறேன், ஏன் விட்டுறேன், உறிஞ்ச காற்றை ஏன் விட்டேன், உறிஞ்சதுனால வாழ்கிறேன்னா இல்லை வெளியே விடுறதுனால வாழ்கிறேன்னா, காற்று உள்ளே போகிறதுனால உயிரகிறேன்னா, காற்று வெளியே போகிறதுனால உயிரகிறேன்னா. இப்போ இழுத்து விடும் மூச்சு சுதி மாறி போனாலும் போச்சுன்றான், இழுத்துட்டா செத்துருவோண்ணா, விட்டுட்டா செத்துருவோண்ணா, காற்றுனாவே ரெண்டு அங்கே சுவாசத்துலேயே ரெண்டு கதக்குது, ஒன்று இழுக்கிறது ஒன்று தள்ளுறது ஒன்று. இப்போ என்னை உயிரை வச்சுக்கிட்டு இழுத்துன்னு இருக்கணும்னா இழுத்துனே தான் ஏன் வெளியே விடுறேன், விட்டுனே தானே இருக்கணும் ஏன் இழுக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆராய்ச்சி நம்ம மொத்தமாக என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை அனுபவிக்கணும் தவிர ஆராய்ச்சி பண்ண முடியாது. கேக் குத்தோடனே எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கறத விட்டு விட்டு முட்டை தானா மூக்கு செய்யலையான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும், இல்லை ரெண்டுமே குழ குழனு வாழ்வான்னு தான் இருந்திருக்கும். அப்படி தானே அந்த மஞ்சள் முட்டை பக்கத்தில் வெள்ளை முட்டை இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, சளி வந்தவங்களுக்கு தெரியும், முத்தி போன சளி வந்து தான் கொஞ்சம் கலர்லாம் வந்திருக்கும், இந்த கலர்லெஸ் ஜெல்லு மாதிரியே இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, தும்பி இருப்போம் வந்து கொட்டிட்டோம் பழுக்குன்னு. அப்படி தானே ரகசியமாக அப்படியே போட்டு கட்சி போட்டு அமுகுத்தோ துணியில் போட்டு துவச்சிக்கிட்டோம், இதெல்லாம் நடக்குதானே செய்யுது. யார் இதில் விதி விளக்க என்னாக்குறீங்களா, என்ன வெளியே சொல்கிறதுக்கு கூட வெக்கப்பட்டு நிற்பீங்க, இதெல்லாம் நடக்கிறது தான், நடக்காத ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் காற்று இருக்கிறதுனால உயிர் இயக்கிறது இதாக உயிரதுக்கெல்லாம் இல்லை, உயிராக இருக்கிறதுக்கு காற்று இயக்கமே இல்லாமல் கூட உயிராக இருக்கிற ஜீவராசிங்கெல்லாம் இருக்குது. பாறை உள்ள தேர் இருக்குது, அது என்ன காற்று எடுத்துச்சு காற்று விட்டு விட்டுச்சு எப்படி அது சுவாசம் போச்சு உள்ளே எப்படி காற்று உள்ளே போச்சுன்னா ஆராய்ச்சி போனால் ஒன்றும் முடிவுக்கு வர முடியாது. நான் உயிராக இருக்கிறேன், உயிராக இருக்கிறதுக்கு அடையாளம் சுவாசமாக இருக்குது, இல்லை இதய துடிப்பாக இருக்குது. சம்சம் நம்ம உயிராகவே இருப்போம் சுவாசம் வராது, அதுமாதிரி டாக்டர் இதயத்தை போட்டு அமுக்குனாருனா லங்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இதுட்டு உயிராகிடும். பிறந்த குழந்தை கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா கெடுக்குமா, அப்போ நம்ம உயிராகிறோமா இல்லையான்றது சுவாசத்தை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. சுவாசம் இல்லாமல் கூட உயிராக இருக்கலாம், யாருக்கு தெரியும், செத்துட்டார்னு நம்ம நினச்சிங்கிறோம், சுவாசிக்காமல் சும்மா பத்தன்னு கூட இருப்பார். அதனால தான் பிரெயின் டெட் இல்லையா அப்படின்னு டாக்டர் டிக்ளேர் பண்ண வேண்டியதார், இது மூளை சாவாமல் கூட இருக்கலாம், லங்ஸ் வேலை செய்யாமல் இதய வேலை செய்யாமல் மூளை சாவாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. நான் அப்படி தான் யோசிப்பேன், செத்துட்டாக்கா அவங்க பண்ணு கம்மன் உள்ளிருப்பாங்க போலது, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, இந்த தூக்கத்தில் பேய் வந்து அமுகிச்சுன்னா கைகாலாம் ஆட்ட முடியாது, பக்கத்தில் இருக்கிற கூட கூப்பிட முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஆல்மா அது எழுந்து சம்மதிட்டுவோம் எப்படி கூப்பிட்டுருந்தா உங்கள் காதையை கேட்கலையான், இந்த இந்த பேய் அமுக்குனவங்களுக்கு தான் இந்த கதை தெரியும், எல்லாருக்கும் இந்த கதை தெரியுமாண்ணா தெரியாது. நான் அந்த மாதிரி சின்ன பகுதியில் இப்படி தான் பணம் பார்த்துங்கிறதுனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பொழுது பேசுறதுலாம் கேட்கும், அதனால தான் சுற்றிக்கிறவங்களாம் அழுதுக்கு பேசிங்கிறாங்கன்னு நினச்சிருந்தேன் நான் குழந்தையாக இருக்கும் போது. அப்புறமா இவங்களாம் நடிக்கிறாங்கன்னு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன், இது வேலை வெட்டி இல்லாமல் சொன்னேன் அழுது கிடக்குதுங்க, செத்தவன் செத்தவன் கதை தான்ட்டு அவர் கேட்குன்னு டயராங்களோ என்னவோ இல்லை, உரில் கேட்டுன்னு கம்முனுங்கிறாரோ, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றதுனால அவர் செத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா, எதிர்வினை ஆற்றல்னா செத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சில பேர் தெரியவே தெரிஞ்சிருக்காது, விஷயமே தெரிஞ்சிருக்காது. அப்படித்தானே காதலி போட்ட கடிதத்தை அம்மா கிச்சு போட்டால் நமக்கு என்ன தெரியும் கச்சு வரீங்க, ஒரு 45 வயசு 50 வயசுக்கு அப்புறமா நான் உனக்கு லெட்டர் போட்டு நீ ரெஸ்பான்ஸே பண்ணல, அதனால தான் நான் வேறு கல்யாணம் பண்ணினா அப்புறமா சொன்னால் என்ன பண்ண முடியும்ப்பா, ஒன்றும் செய்ய முடியாது, காலம் போயிடுச்சு. அம்மா எல்லாம் கழடு முட்டி போய் நரம்பு தூண்டி கொம்பு தூண்டு வரும்போது அன்றைக்கி நான் லெட்டர் போட்டேங்க, நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ அதுவும் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து கூட டெலிட் பண்ணுறதுக்கு ஆளுக்குது. அதனால் சுவாசத்தினால உயிர் இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, உயிராகணும் அவ்வளோதான். சுவாசத்து மேலே அக்கறை இருந்தால் வாழ முடியாது, நம்ம எப்போ பார்த்தாலும் சுவாசத்து மேலே அக்கறை இருக்கிறனா என்ன பண்ணுறது, பேசவே முடியாது யாரை கூட, நம்ம பண்ணு பேசினு விளையாண்டு ஜாலியாக இருக்கிறோம் சுவாசம் பண்ணால் எனக்குது, ஏன் நம்ம மறந்து தூங்க கூட தூங்கிட்டோம், நினைப்பே இல்லாமல் தூங்கவும் தூங்கிட்டோம், தூங்கினா தான் சுவாசம் நியாயத்துக்கு போகுது. இப்போ உயிர் இருக்குன்றதுனால அதனால் இருக்குது இதனால் இருக்குதுலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உயிர் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, மன இயக்கத்தினால் சுவாசம் நடக்குது, நல்லா புரிஞ்சு வச்சு நான் இந்த இடத்துல, உயிர் இயக்கத்தினால் அல்ல மன இயக்கத்தினால் என்ன நடக்குது, சுவாசம் நடக்குது.
மனம் எண்ணங்களும் எண்ணம் எழுப்பும் போதும் எண்ணம் எழுப்பாத போதும் கூட சுவாசம் இருக்குது. நீங்கள் சுவாசத்து மேலே அக்கறை எடுத்துட்டிங்கன்னா எண்ணங்கள் குறையுது. நீங்கள் சுவாசத்து மேலே அக்கறை ஏற்று முடிங்கன்னா என்ன ஆகுது? எண்ணங்கள் குறையுது. நீங்கள் சுவாசிங்க பார்க்கலாம், நீங்கள் சுவாசிங்க எண்ணம் குறைஞ்சிரும். ஏன்னா இழுக்கிறதுக்கும் விட்டுறதுக்கும் நேரம் எல்லா சக்தி எத்தனை எங்கே விட்டுருவீங்க? வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா சுவாசம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ அது ரெண்டும் முடிச்சு, மனசுக்கும் சுவாசத்துக்குமான ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அதனால் என்ன நடக்குது? இதே வேலை செய்யுது. பயிற்சிகளால் அதை என்ன பண்ணலான்னா தன்வசப்படுத்தி எண்ணங்களை குறைச்சிக்கலாம். உயிரக்கத்தோடு போய் நிற்கக்கூடாது. உயிர் என்பது உணர்வு உள்ள ஒரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். உணர்வுள்ள நாக்கு ருசியாக இருக்கிறவனுக்கு தான் காரம்னா என்னன்னு தெரியும். ராக்கு ருசியை அற்றவனுக்கு, மறுத்து போனவனுக்கு என்ன பண்ணுறது? சில பேருக்கு கையிலேயே காரம் இருக்கும். மிளகாய் கட் பண்ணாங்கன்னா கையில் வரும் காரம், அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மிளகா காரமான மிளகான்ட்டு. கையில் கை நகங்கள்லாம் எரியும் சம்டைம்ஸ், அதை வச்சே கூட என்ன பண்ண முடியும்? ஸோ சென்சிட்டிவிட்டி ஸ்கின்னே கூட உயிரியக்கம் வேறு, மன இயக்கம் வேறு. சுவாசம் மனதோட சம்மந்தப்பட்டு, சுவாசம் எதோட சம்மந்தப்பட்டு. அதனால் சுவாசம் இல்லைனா மனம் இல்லை, மனம் இல்லைன்னா சுவாசம் இல்லை. சரியா? ஓய்வாக இருக்கும்போது செத்துட்டீங்க. அதனால தான் வள்ளுவர் சொல்லிட்டார், உறங்குவது போலும் சாக்காடுன்ட்டார். ஸோ மனம் ஓய்வெடுக்கும் போது செத்துட்டோம் தான். அப்போ நம்ம டெய்லி டெய்லி என்ன தான் பண்ணுகிறான்? செத்து பொழிக்கிறோம். நான் செத்து பிழைத்த வேண்டாம், தூங்கி வந்த வேண்டான்னு சொன்னால் பாட்டு நல்லா இருக்காது. செத்து பொழைத்தவன எப்படி இருக்கான்? செம்ம போதப்பா. நான் செத்து பிழைத்த வேண்டாம், செத்து போச்சுமா தூங்கி வந்தம்மா, தூங்கி வந்தோம். ஆனால் என்ன நினச்சிங்கிறான்? ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின வெளியே வந்த கூட நம்மளால வெளியே வந்தான். யாருன்னா தள்ளி விட்டுருப்பாங்க, போன போ இனிமே போய்ட்டு எது பண்ண முடியாது, வானா இது மேலே அடிய முடியாது போ. அதனால என்ன செய்ய முடியாது நவ்வா? அப்போது சுவாசம் எதோட சம்மந்தப்பட்டிருக்குதே? மனதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி தான் பார்க்கணுமே தவிர உயிரியக்கத்துக்கிட்டெல்லாம் போவேன் கூடாது. அது உன்னதத்தின் உச்சம், எல்லா மாதிரியாகவும் அது வாழ்றதுக்கு தகுதியோடு இருக்குது. சரியா? நீங்கள் சுவாசிக்காமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நாளை மனிதன் அதை சாதிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக ஆக்சிஜன் மாத்திரை போட்டுக்கிற காலம் கூட வரலாம், நமக்கு தெரியாது. புரியுதா? சுவாசித்து மாத்திரை ஆக்சிஜன் எடுத்துன்னு போகிறதுக்கு, இந்த கொரோனாக்காரங்களில் ஆக்சிஜனுக்கெல்லாம் நேராகவே எடுத்து போய் டியூப் எடுத்து போய் சொல்லிட்டாங்க தானே. அதனால் நாளைக்கு டேப்லெட்டாக ஆக்சிஜன் எடுத்துன்னு வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, தெரியாது மனிதன் எப்படி வாழ போகிறான்ட்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் பற்றி, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நமக்கு என்ன சந்தர்ப்பம் அதோடு வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் என்ன ஒரு தூக்கம் வராது. அதுமா கேட்காது தான் முட்டையா சளி, பயங்கர பேக்கரியெல்லாம் சளியில் செய்வாங்கன்னு நினச்சிக்க வேண்டியது தான். போகிற போகல சொல்லிட்டு போகலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.